வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி பெங்களூர் ஸ்பெஷல் மொச்சக்கா பிதுக்கு குழம்பு, அதாவது பிதுக்கு பருப்பு குழம்புன்னு இது சொல்லுவாங்க. இது பாரம்பரியமான குழம்பு, அது சீசனிங் குழம்பு. எப்போவும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே இந்த மொச்சக்கா கிடைக்கும். இந்த தடவை ஆகஸ்ட்லேயும் இங்கேயே கிடைச்சிருக்குது, அதனால் நான் இதை செஞ்சேன். இதை தோல் உரித்து தான் செய்யணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கறி குழம்பு டேஸ்ட்டில் இது செய்வாங்க. நான் வந்து சேலத்து கறி குழம்பு டேஸ்ட்டில் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன், எப்படின்னு பாருங்கள். இது வந்து நெத்திலி மீன் வறுவல், அதாவது வறுவலை 65 ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். என் சேனலுக்கு அப்படியே லைக் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தேங்க்யூ. இப்போ அதுக்கு தேவையானது பாருங்கள். சேலம் மெத்தடில் நான் கறி குழம்பு டைப்பில் இந்த குழம்பு செய்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் பிதுக்கி எடுத்தாச்சு. 1 ஹவர் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சுங்க 1 கிலோ உரிக்கிறதுக்கு. இப்போ அதுக்கு பட்டை லவங்கம் சோம்பு ஜாரில் போட்டாச்சு, பூண்டு தேவையான அளவு, வெங்காயம். அவங்கவுங்க வீட்டில் எப்படி போடுறாங்களோ அந்த மாதிரி போட்டாவே போதுங்க. நம்ம ஒரு கணக்கு சொன்னோம்னா அது ஒத்து வராது. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு அந்த விழுது. இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ அரைச்ச விழுத ஆயிலில் சேர்த்து நம்ம வதக்கணும். நல்லா டீப் ஃப்ரை வரைக்குமே வதக்கலாம், நல்லா இருக்கும். அப்படி வதக்கினா எப்பவுமே சேலம் மெத்தடில் குழம்பு என்றைக்குமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இது வந்து வேறு இடங்களில் வேறு விதமாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இது மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், உரித்த மொச்சக்காய் பருப்பு இதில் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பாருங்கள், ஆயில் நான் கரெக்டாக தான் அங்கே ஊற்றுவேன், நிறைய சொத சொதன்னு நான் ஊற்றவே மாட்டேன். இப்போ வந்து இதுக்கு உருளைக்கிழங்கு தாங்க காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்கும். அது உருளைக்கிழங்கு இந்த பிதுக்கு பருப்பு, அதாவது பருப்பு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள், அவ்வளோதாங்க. நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறணும். இந்த பருப்பு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. நான் குக்கர்லலாம் வைக்கிறதில்ல, அப்படியே டைரெக்டாகவே வச்சிடணும். நம்ம குக்கரில் வச்சா மாவு மாதிரி பாயசம் மாதிரி ஆகிடும், அதனால் நம்ம டைரெக்டாக தான் இது செய்யணும். உருளைக்கிழங்கு மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கணும், அதுவும் கரெக்டாக வெந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ ஜாரில் அரைச்சி விழுது அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜார் நம்ம வாஷ் பண்ணல, அப்படியே இதில் தேங்காய் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். நம்ம கசகசா இருந்தால் கசகசா கண்டிப்பாக போடணுங்க, ஆனால் என்கிட்ட கசகசா இப்போ இல்லை. இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு, போட்டு அரைச்சிட்டு இப்போ நான் வெந்துருச்சு பருப்பு, அந்த பருப்பில் இது சேர்த்தியாச்சு. ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஜார் தண்ணியை ஊற்றி நமக்கு தேவையான அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நீராகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து நம்ம செய்யணும், தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கடைசியில் நல்லா கொதிச்சிச்சு, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும், அவ்வளோதாங்க. தேவை இல்லைன்னா நெய் ஊற்றாதீங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றினா. அங்கே வந்து அப்படி தாங்க கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ வந்து நெத்திலி மீன் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கு தேவையானது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டாச்சு, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. இப்போ வந்து மைதா மாவு 1 ஸ்பூன், இப்போ மிளகாத்தூள் 1¼ ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ மஞ்சத்தூள் இது. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடணுங்க. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு செஞ்சேன் இல்லைங்களா, அதுக்கு மசால் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடணுங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கொஞ்சம் புளி தண்ணி, லைட்டாக கொஞ்சம் புளி தண்ணி
ஊற்றுனோங்க. இது வந்து பெங்களூரில் புளி தண்ணி ஊற்றி தாங்க மீன் வறுவலை செய்வாங்க, அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மீனும் அதில் போட்டு நல்லா கலந்து விடணுங்க. நெத்திலி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம சில்லி 65 மாதிரி இதையும் நம்ம அது மாதிரி பண்ணும், அதை மாதிரி தான் அங்கே இதுவும் செய்யணும். அதாவது இன்க்ரீடியன்ட்ஸு நம்ம நான் போட்ட மாதிரி போடலாம், உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எப்படி போடணுமோ அப்படி கூட போடுங்க. ஆனால் நான் இந்த மாதிரி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு ஒரு சின்ன வடை சட்டியில். இப்போ பொரிச்சிக்க வேண்டியதுதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சிக்கணும். பொரித்து எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு அதை விட ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் வந்து மீன் குழம்பு செய்யாமல் ஃப்ரை மட்டும் பண்ணலான்னு சொல்லி பொரிச்சிடலாம் அப்படின்னு தாங்க இந்த மாதிரி பண்ணேன். அவ்வளோதாங்க, பொரிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சு போயிடும். இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்கு, அதையும் நான் ஃப்ரை பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம். என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.